வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். எண்ணம் என்றால் என்ன? எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது? எண்ணங்களை கவனித்தா எப்படி வாழ்க்கை மாறும்? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம பதிலை பார்க்க போகிறோங்க. முதலாவது, எண்ணம் என்றால் என்ன? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருல்ல. காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருல்ல. தூங்கினதுக்கப்புறம் விடுறதில்லை, கனவுல வந்து பேசுவார். ஸோ அவர் தான் எண்ணங்கள், எண்ணம். அடுத்த கேள்வி, உடலில் இந்த எண்ணம் எங்கே தோன்றுகிறது? தலையில் இருக்கின்ற மூளையில் எண்ணங்கள் தோன்றுகிறது. அடுத்த கேள்வி, மனம்னு சொல்கிறாங்க, எண்ணம்னு சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் என்னங்க வேறுபாடு? எண்ணங்களோட குவியல்களை தான் நாம் மனம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வகையில் பார்க்கும்போது மனம் எண்ணம் எல்லாம் ஒன்று தான், சரிங்களா? அடுத்த கேள்வி, எண்ணங்களில் இரண்டு வகை இருக்குது, அது என்ன? நீங்களே சிந்திக்கின்ற எண்ணங்கள், அது ஒரு வகை. அது என்ன? நீங்களே சிந்திக்கின்ற எண்ணம், நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அது சம்மந்தமாக சிந்திக்கிறீங்க. வீட்டில் என்ன பொருள் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே வாலண்டியராக சிந்திக்கிறீங்கள, அது இந்த கேட்டகரி, நீங்களே சிந்திக்கின்ற எண்ணங்கள். ரெண்டாவது, தானாக வரும் எண்ணங்கள். ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது சம்மந்தமே இல்லாமல் இன்னொன்று வரும், அதுதான் தானாக வரும் எண்ணங்கள். இல்லை ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு எண்ணம் வரும், அதுதான் தானாக வரும் எண்ணங்கள். இதுதான் எண்ணங்களில் இருக்கும் இரண்டு வகை. எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருது? ஒன்று, கருத்து சொல்லும் எண்ணங்கள் நமக்கு வரும். அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த வீடியோ நல்லா இருக்குது, இந்த வீடியோ நல்லா இல்லை, அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அந்த அரசியல்வாதி நல்லவர், அந்த கட்சி நல்ல கட்சி, இந்த சினிமா நல்லா இருக்குது, இந்த நடிகர் எனக்கு பிடிக்கும், இந்த நடிகர் எனக்கு பிடிக்காது, இது போல் கருத்து சொல்லும் எண்ணங்கள், அது ஒரு வகையான எண்ணங்கள். அடுத்தது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருது? எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள். என்னோடய வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், எனக்கு குழந்தைகள் பிறக்கும், என்னோட பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், என்னோட மகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் நமக்கு அதிக அளவில் வருகின்றது. அடுத்தது என்ன? உங்களை பற்றிய எண்ணங்கள். எப்படிப்பட்ட எண்ணங்கள்? ஆனால் எல்லாம் படிச்சிருக்கலாம், எனக்கு திறமையே இல்லை, எனக்கு தைரியமே இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், என்ன மாதிரி அறிவாளியே கிடையாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள். அதாவது உங்களை பற்றி வருகின்ற எண்ணங்கள் நமக்கு அதிக அளவில் வருகின்றது. அடுத்தது, பிரச்சனைகளை தீர்ப்பது, அது சம்பந்தமான எண்ணங்கள். எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது? எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது? எப்படி மகளுக்கு திருமணம் செய்யறது? எப்படி நம்ம வாழ்க்கையை துணைக்கிட்டு நல்ல பேர் எடுக்கிறது? எப்படி இந்த கடனை அடைப்பது? இது போல் பிரச்சனைகளை தீர்க்கின்ற எண்ணங்கள். இது போல் பல வகையான எண்ணங்கள் நமக்கு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் எத்தனை எண்ணங்கள் நமக்கு வருது? 65,000 எண்ணங்கள் வருதுங்க. இந்த எண்ணங்கள் அதிக அளவில் வர்றதுனால நமக்கு என்ன வருது? மன சோர்வு ஏற்படுது. எப்படி? ஒவ்வொரு எண்ணமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போது வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸ் சம்மந்தமான எண்ணங்கள் வருது, ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டு சம்மந்தமான எண்ணங்கள் வருது. ஒவ்வொரு எண்ணமும் அப்படியே வேகமாக மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு போர்க்களமாக இருக்கின்றது. ஒரு மன உளைச்சல் ஏற்படுகின்றது, மன அழுத்தம் ஏற்படுகின்றது, மன சோர்வு ஏற்படுகின்றது, சுறுசுறுப்பாகவே இருக்க முடியல, எப்பயுமே ஒரு சோம்பலாக இருக்கின்றது. நிறைய பேர் இந்த எண்ணங்களை எப்படிங்க கையாள்றாங்க? ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் அதை பற்றி ஆழமாக சிந்திச்சு கவலை அடைகிறாங்க. இன்னொன்று, நிம்மதியாக வாழவே முடியல. எப்போ எந்த எண்ணம் வருமோ அப்படின்ற பயம். ஏன்னா எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அச்சோ அந்த எண்ணம் வந்துருமோ, இந்த எண்ணம் வந்துருமோ அப்படின்ற பயத்திலேயே வாழ வேண்டியதாக இருக்குது. இந்த பயத்தினால மன அழுத்தம் அதிகரிக்குது, கவலை அதிகரிக்குது, பயம் அதிகரிக்குது, பதற்றம் அதிகரிக்குது, ஒரு நடுக்கமாக இருக்குது வாழ்க்கை. நிறைய பேர் இதிலேருந்து தப்பிக்க என்ன பண்ணுறாங்க? இதை திசை திருப்புகிறாங்க. டிவி நிறைய பார்க்குறாங்க, வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இது போன்ற விஷயங்களில்
அதிக நேரம் செலவு செய்கிறாங்க. இது மூலமாக இதிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தப்பிக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். தப்பிச்சிருக்கீங்களா? இல்லை, இந்த எண்ணங்கள் உங்களை விடவே விடாது, விடாமல் தோர்த்தும். சரி, இப்போ என்ன பண்ணணும்? சரியான பாதை என்ன? சரியான ஒரு தீர்வு என்ன? இப்போ ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் நீங்கள் ஆழமாக சிந்திக்கிறீங்கள, அப்படி செய்யாமல் சற்று விலகி அந்த எண்ணங்களை கவனிக்க தொடங்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வேலை செய்கிறீங்கள, ஒவ்வொரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் ஒதுக்குங்க, அமைதியாக இருப்பதற்கு ஒதுக்குங்கள். ஏன்னா எல்லாருமே அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு தொடர்ந்து அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிடங்கள் ஒதுக்கி வையுங்கள். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? எண்ணங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும், சரிங்களா? எண்ணங்களை சிந்திக்கக்கூடாது. ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதை சிந்திக்கக்கூடாது. அதாவது அமைதியாக நீங்கள் உட்காடுறீங்க, அமைதியாக உட்காரும்போது அடுத்த வேலையை பற்றிய எண்ணம் வரும், ஆனால் அதை பற்றி சிந்திக்காதீங்க. அடுத்த வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் அதை பற்றி சிந்திச்சுக்கலாம். அதனால் அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. ஒவ்வொரு எண்ணமும் வரும்போது அதை அப்படியே கவனிக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனிக்கிறீங்க, எண்ணங்களை நீங்கள் சிந்திக்கவில்லை. கவனிக்கும்போது அந்த எண்ணங்கள் எங்கு தொடங்குகிறது அப்படி நீங்கள் கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எண்ணத்துக்கு அப்புறமும் எந்த எண்ணம் வருது, இந்த எண்ணம் வருது, அதுக்கப்புறம் அது தொடர்பாக வேறு சில எண்ணங்கள் வருகின்றது. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கின்றீர்கள். நல்லா கவனிக்க வேண்டும், பொறுமையாக கவனிக்க வேண்டும், சரிங்களா? வானம் மேகத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் உங்கள் எண்ணத்தை பார்க்க போகிறீங்க. இந்த மேகம் அப்படியே வந்து வந்து போகுதில்ல, அந்த மாதிரி உங்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக வந்து 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 போகும். எதுக்கும் சக்தி கொடுக்காதீங்க, எதை பற்றியும் சிந்திக்காதீங்க, அப்படியே கவனித்து பார்க்கணும், அவ்வளோதாங்க. எண்ணங்களை கவனிக்கும் போது சிலவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். முதலாவது, எந்த எண்ணத்திற்கும் நீங்கள் சக்தி கொடுக்கக்கூடாது. அதாவது எந்த எண்ணத்தையும் நீங்கள் சிந்திக்கக்கூடாது. ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணம் எப்படி வலிமை அடையுது? நீங்கள் தான் சக்தி கொடுக்குறீங்க. எப்படி சக்தி கொடுக்குறீங்க? அதை பற்றி சிந்தித்து அதுக்கு நீங்கள் சக்தி கொடுக்குறீங்க, அந்த எண்ணம் வலிமை அடைகின்றது. அப்படி சக்தி கொடுக்காதீர்கள். எண்ணங்களை கவனிக்கும் போது எந்த எண்ணத்திற்கும் சக்தி கொடுக்காதீர்கள், அதாவது அதை பற்றி சிந்திக்காதீர்கள். இப்போ உதாரணத்துக்கு, இப்படி அமைதியாக உட்கார்ந்து கிடக்கும்போது ஒரு எண்ணம் வருது, பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறான், அவன் ஃபெயில் ஆகிட்டான்னா என்ன பண்ணுறது, அவன் பாஸ் ஆவானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னா அதை கண்டுக்காதீங்க, அதை பற்றி சிந்திக்காதீங்க. அதை பற்றி சிந்திக்க தொடங்கினீங்கன்னா எப்படி நீங்கள் சிந்திப்பீங்க? அவன் தான் படிக்கவே இல்லையா, அவன் எப்படி பாஸ் ஆக போகிறான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு அதுக்குள்ளே ஆழமாக போயிடுவீங்க. அப்படி இல்லாமல் அந்த எண்ணத்தையே கண்டுக்காமல் விட்டுருங்க. அந்த மேகம் போவது போல் அது பாட்டுன்னு போகட்டும். ரெண்டாவது, எந்த எண்ணங்களையும் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படின்னு அலச வேண்டாம். இது நேர்மறை எண்ணம், இது எதிர்மறை எண்ணம் அப்படின்னு அலசி ஆராய வேண்டாம். எது சரி எது தவறு அப்படின்னு அலசி ஆராய வேண்டாம். ஏன்னா இப்படி அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே ஆழமாக போயிடுவீங்க, அதுக்கப்புறம் எண்ணங்களை உங்களால் கவனிக்க முடியாது. எனவே இந்த அலசி ஆராய்கின்ற வேலைகளை செய்ய வேண்டாம். எண்ணங்களை அமைதியாக கவனித்தால் போதும். மூணாவது, இப்படி எண்ணங்களை கவனிக்கிறதுனால நீங்கள் சிறந்தவர், நீங்கள் அறிவாளி, மற்றவங்களை விட நீங்கள் புத்திசாலி, மற்றவங்களை விட நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாளர், மன அமைதியாளர் அப்படின்ற எண்ணங்கள் வரும். அதற்கும் நீங்கள் சக்தி கொடுக்க வேண்டாம். அதை பற்றியும் நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டாம். இப்படி சிந்தித்தா உயர்வு மனப்பான்மை வரும். ஸோ அது தேவையில்லை. எனவே அந்த எண்ணங்களுக்கும் நீங்கள் சக்தி கொடுக்க வேண்டாம், அதையும் நீங்கள் கவனிக்கத்தான் வேண்டும், சரிங்களா? நாலாவது, இப்படி செய்கிறதுனால எந்த பரிசையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நான் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன், என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரிவார்டோ இல்லை பரிசோ நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க, எண்ணங்களை உங்களால் கவனிக்க முடியாது. எந்த பரிசையும் எதிர்பார்க்க வேண்டாம், யாரும் உங்களை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், எந்த எண்ணம் வந்தாலும் அதை கவனிக்க வேண்டும், எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது, சரிங்களா? எனவே இதை செய்யுங்க, இந்த பயிற்சியை நிச்சயமாக செய்யுங்க. எண்ணங்களை கவனியுங்க. ஒவ்வொரு வேலை முடிந்த பிறகும் 5 அல்லது 10 நிமிடங்கள் ஒதுக்கி எண்ணங்களை கவனிங்க. அதுக்கப்புறம் ஓய்வாக இருக்கின்ற நேரங்களில் இப்படி பண்ணுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. எண்ணங்களை கவனிக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்வீங்களா?
பதிவு பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.